ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபாரதத்துல காந்தாரி கணவருக்கு கண் தெரியாதுங்கிறதுனால கண்ணை கட்டின்னு இருப்பா. பல வருஷங்கள் கழிச்சு ஒரே ஒரு தடவை தன்னோட கண்கள்ல இருந்த நேத்திர சக்திய தன்னோட மகன் துரியோதனனுக்கு கொடுக்கறதுக்காக கண் கட்ட அவிழ்ப்பா. அந்த பார்வையில துரியோதனனோட உடம்பு வஜ்ரம் மாதிரி ஆயிடும். நேத்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால தூங்கி எழுந்ததும் நாம் செய்யற சில விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணும். தூங்கி எழுந்ததும் நம்ம முகத்தை ஒரு 2 நிமிஷம் கண்ணாடியில பார்க்கணும். அதனால நமக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். 2வதா தூங்கி எழுந்ததும் நம்ம உள்ளங்கைகளை நம்ம கண்ணால பார்க்கணும். 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். ராத்திரி முழுக்க கண்ணை மூடிட்டு இருந்துட்டு கார்த்தால கண் திறக்கிறச்சு அந்த கண்களில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் உள்ளங்கைகளை பார்க்கறச்சே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்கள் மூலமாக கைகளுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த கைகளால் முகத்தை தேய்ச்சி விடணும். தியான பயிற்சியில் கூட கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறச்சே கைகளை பார்க்கணும்னு சொல்லுவா. நம்ம நேத்திர சக்தி நம்ம உடம்புல பரவணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வானம். வானத்தை 2-5 நிமிஷம் பார்த்தா மனசு தெளிவாயிடும். சூரியன் உதயமாறச்சே சூரியனை பார்க்கணும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இல்லை, உதிக்கரிச்சேயே பார்க்கணும். குறிப்பா படிக்கிற பசங்க சூரியோதயத்தை கண்டிப்பா பார்த்தா படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். தொடர்ந்து 30 நாள் சூரியோதயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட மாற்றம் தெரியும். அடுத்தது பசுவும் கன்றுமா போட்டோ இருந்தா அதை தினமும் பார்க்கணும். அது நம்மளோட பொருளாதார நிலையை உயர்த்தும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும். இப்போ சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு வசதியானதாக எது தோணுறதோ அதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாலே போகும். அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். தூங்கி எழுந்ததும் பார்க்குற பார்வைக்கும் தியானம் பண்ணினதுக்கப்புறம் பார்க்குற பார்வைக்கும் அவ்வளவு பவர் இருக்கு. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.